Hi friends, Assalamualaikum, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கசூரி மேத்தி மலாய் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இந்த சிக்கன் ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நான் சேர்க்குறேன். அது கூட ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்க்குறேன். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மல்லி இலை, ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கினது, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம், கெட்டியான தயிர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுல், ஒரு சின்ன பவுலில் வந்து உள்ளே பிளேஸ் பண்ணுங்க. அதில் நல்ல சூடான ஒரு கறித்துண்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சார்கோல் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நம்ம இது மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே விட்டுடலாம். இதோட பேர்னிங் ஸ்மெல் வந்து அதில் இறங்கி தந்தூரி ஸ்மெல் வந்து அப்படியே இறங்கி டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். மேரினேட் ஆகட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் இதில் ஒரு பல்லாரி, ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை வந்து நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு கண்ணாடி பாதம் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ஏழு முந்திரி சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல பாருங்கள் அங்கங்கே வந்து கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக காஞ்சதும் இதில் ஒரு மூணு ஏலக்காய் வந்து சேர்த்துடலாம். அடுத்து ஒரு மூணு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக இந்த அளவுக்கு பட்டை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவர்ஸ்லாம் எண்ணெயில் வந்து இறங்கணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயமும் கேஷ்யூவும் அந்த பேஸ்ட்டாக அதை வந்து கடாய்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் இந்த சிக்கனை நல்லா வேக விடுங்க, குக் ஆகட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி எதுவுமே சேர்க்கலை. சிக்கன்லேருந்து வெளியான அந்த ஜூசினஸ் தான் இதில் இருக்குது. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ திரும்ப இதை மூடி ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். ரெஸ்டாரண்ட்ஸில் சில ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து நமக்கு அந்த மலாய் கலர்லேயே இருக்கும், சில ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஃபைனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் கசூரி மேத்தி, வெந்தயக்கீரை, இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி தான் இந்த டிஷ்ஷுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் இதை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கசூரி மெத்தி மலாய் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. இப்போ மேலே கொஞ்சமாக நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்க்குறேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான கசூரி மெத்தி மலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.